வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இந்தியா சமையல் இன்றைக்கி வீடியோவில் கோவக்காய் வறுவல் எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் கோவக்காய் சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான முறையில் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க நம்ம சேனலில் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் நான் கால் கிலோ அளவுக்கு கோவக்காய் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு கடாயில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு இப்போ சேர்த்துட்டு எண்ணெய் எதுவுமே சேர்க்க வேண்டாம் நல்லா ட்ரை ரோஸ்ட்டாக வறுத்துக்கிறலாம் ஒரு வரமிளகா சேர்த்துக்கிறலாம் இப்போ சேர்த்துட்டு நல்லா செவக்க வறுத்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வறுபட்டுருச்சு இதை எடுத்துட்டு ஆற வச்சு நம்ம மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சிடலாம் இப்போது ஒரு கடாயில் நாலு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறலாம் எண்ணெய் நல்லா சூடான பிறகு கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கிடலாம் பொறிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கோவக்காயை நம்ம சேர்த்துக்கிறலாம் இப்போ கோவக்காயை சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது ஒரு பத்து நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கரலாம் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கறலாம் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஓரளவுக்கு வெந்து வந்திருக்கு இப்போ காரத்துக்கு ஏற்ப அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் பொடிச்சு வச்சுருந்தேன் அந்த பவுடரையும் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கரலாம் இப்போ இந்த கோவக்காய் வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கிடலாம் இப்போ தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகி வருது இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பரான கோவக்காய் பருவல் ரெடியாகிடும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ட்ரை ஆயிருச்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சாம்பார் சாதம் பருப்பு சாதத்துக்கெல்லாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களை நான் வேறுபடியும் சந்திக்கிறேன் பாய்